லார்ட் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு சண்டே கிளாஸ் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும் ஸோ நம்ம எவ்ரி வீக் வந்து புது சாங்ஸ் நிறைய நமக்கு சொல்லித்தராங்க இல்லையா ஸோ இந்த சாங்ஸ் எல்லாம் எல்லாரும் மறக்காமல் நீங்கள் அடிக்கடி போட்டு போட்டு கேட்டு பார்த்து இதை கற்றுக்கோங்க அப்போ தான் வந்து கர்த்தருடைய கிருபையால் அது சீக்கிரத்தில் நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம ஒருத்தர் மீட் பண்ணும்பொழுது இந்த பாடல்களை மறுபடியும் நம்ம பாடுவோம் ஸோ அப்போது இந்த பாட்டு எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் சரிங்களா குட்டீஸ் ஸோ இந்த பாட்டை நீங்கள் தவறாமல் போட்டு போட்டு கேட்டு இதை கற்றுக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன் இன்னைக்கு ஒரு ஹெட்டிங் என்ன தெரியுமா அன்கண்டிஷ்னல் லவ் ஸோ உங்ககிட்ட கேட்டால் உங்கள் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டால் எங்களுக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா அப்பா வந்து எங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க இல்லையா ஆனால் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காமலே வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா எஸ் அவர் தான் நம்ம இயேசுசாமி ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட பணமோ உங்ககிட்ட நகையோ இல்லை நீ வந்து அவர் மேலே அன்பாக இருக்கணுமோ எதையுமே அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவர் வந்து உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இவ்வளோ 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 அதிக அதிகமாக நேசிக்கிறார் அன்கண்டிஷ்னலாக உங்களை வந்து அவர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி தான் அதை பற்றி நம்ம எல்லா செஷன்லையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆர் யூ ஆல் ரெடி சில்ட்ரன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எஸ் எல்லாரும் ஏசப்பா கிட்ட செபம் பண்ணணும் அப்படி தானே ஓகே வாங்க இப்போ எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணலாமா எஸ் ப்ளீஸ் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அன்புள்ள இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே மறுபடியுமாக ராஜாவே இன்னொரு செஷனில் அப்பா தகப்பனே இந்த வாரம் சண்டே ஸ்கூலில் அப்பா இந்த பிள்ளைகளெல்லாம் காண செய்த தயவுக்காக நன்றி ராஜாவே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே இந்த கிளாஸில் அப்பா வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா செக்ஷன்லையும் தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் சுவாமி அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா ஆண்டவர் வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் நீங்கள் தாங்க சுவாமி எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கும் சுவாமி அப்பா பிள்ளைகளை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி ஆண்டவரே எங்களுக்காக சுவாமி எங்ககிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காம ஆண்டவரே எங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க சுவாமி அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் மனதிலையும் தேவனாய் கர்த்தர் நீங்கள் பேச போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தொடக்க முதல் முடிவு பறைந்த ஆண்டவரே உங்களை பிரசன்னத்தினால மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் இப்போ நம்ம கடவுளை துடிச்சு தேங்க்யூ லார்ட்னு ஆக்ஷன் சாங் பண்ணலாம நீங்களும் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க சரியா I thank you Lord, Lord, I thank you I thank you Lord, Lord, I thank you Every time I think of you I get a thankful attitude My heart gets filled with gratitude And Lord, I thank you Lord, Lord, I thank you. I thank you, Lord, Lord, I thank you. Lord, you've been so good to me. Lord, I thank you. You are my help, you meet my need. Lord, I thank you. You were my strength when I was weak. Lord, I thank you. Your love and mercy rescued me. Lord, I thank you. I get a thankful attitude My heart gets filled with gratitude And Lord, I thank you Lord, you are my resting place Lord, I thank you You saved me by your matchless grace Lord, I thank you Your word is light, your word is true Lord, I thank you And I will always follow you Lord, I thank you Lord, I thank you. I thank you, Lord, Lord, I thank you. Every time I think of you, I get a thankful attitude. My heart gets filled with gratitude. And Lord, I thank you. I thank you, Lord, Lord, I thank you. I thank you, Lord, Lord, I thank you. Thank you.
life. His banner over me is love. His banner over me is love. Jesus is the shepherd and we are the sheep. His banner over me is love. Jesus is the shepherd and we are the sheep. His banner over me is love. Jesus is the shepherd and we are his sheep. His banner over me is love. His banner over me is love. Jesus is the vine and we are the branches. His banner over me is love. Jesus is the vine and we are the branches. His banner over me is love. Jesus is the vine and we are the branches. His banner over is love. His banner over me is love. Jesus is the way, the truth and the life. His banner over me is love. Jesus is the shepherd and we are his sheep. His banner over me is love. Jesus is the vine and we are his branches. His banner over me is love. His banner over நம்ம பாப்பாமா ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இந்த வர்சஸ் நம்ம இன்னொரு தடவை ஆக்ஷனோட பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வேர்சஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, காட் வந்து நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கும் போது அவரோட ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நமக்காக இந்த உலகத்துல அவர் சிறுவையில அறையப்படட்டும் அப்படின்னு அவர் விட்டாரு. அப்போ இதுல இருந்தே தெரியுது காட் வந்து நம்ம மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால நம்ம இனிமேல்ட்டு பாவம் பண்ணாம இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? கிறிஸ்டியும் அவங்களோட பொண்ணு ஜூலியட்டும் ஒரு பெட் ஷாப்புக்குள்ளே போனாங்க. நம்ம ஜூலியட்டுக்கு 6 வயசு தான் ஆச்சு. அந்த பெட் ஷாப்பில் இருந்த எல்லாத்தையும் பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பா, எத்தனை வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. அந்த கண்ணாடி தொட்டியோட பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த ஃபிஷ்லாம் ஸ்விம் பண்ணுற அந்த அழகை ரசிச்சுட்டே இருந்தாள். பொமரேனியன் நாய்க்குட்டி அந்த கூட்டுக்குள்ளேருந்து அவளை பார்த்து கொலைச்சிச்சு. லவ் பேர்ட்ஸ், பெங்கால் ஃபின்ச்சஸ், புறா, கிளி, இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து அந்த கூண்டில் இருந்துச்சு. அதில் கீச் கீச்னு கத்திக்கிட்டு சுறுசுறுப்பாக அங்கேயும் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருந்த அந்த பெங்கால் ஃபின்ச்சஸ் ஜூலியட்டை சீக்கிரமாக கவர்ந்துச்சு. மம்மி, அதோ கருப்பும் வெள்ளையுமாக இருக்குதே, அந்த சின்ன குருவி போல் இருக்குதே, அந்த பேர்டை நம்ம வாங்குவோமா மம்மி அப்படின்னு ஜூலியட் கேட்டாள். அவங்க பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு 2 pairs பெங்கால் ஃபின்ச்சஸை அவங்க அம்மா அந்த கூண்டையோடு சேர்த்து வாங்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்ததும் கடைக்காரன் சொன்னது போல் சுத்தமான தண்ணீரை ஒரு பவுல்லையும் அதுக்கப்புறம் தினை நறுக்கிய பசலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்றதுக்கு ஒரு பவுல்லையும் வைக்கிறாள் அந்த பேர்டுக்கு. ஜூலியட் வந்து அந்த கூண்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஃபின்ச்சஸ் வந்து வேக வேகமாக அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றது. கூண்டில் இருக்கிற அந்த ஊஞ்சலில் வந்து ஆடுது, அந்த தண்ணியில் குளிக்குது, அதோடைய அந்த விங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்குது. இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் ரசிக்கிறார். மம்மி, இந்த 4 ஃபின்ச்சஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரே குஷியாக பாட்டி பாடிக்கிட்டு அங்கே இங்கே பறந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் நாம் தான் அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், இல்லையா மம்மி? சரியாக சொன்னச்செல்லோம். இனி இந்த 4 ஃபின்ச்சஸையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. கிறிஸ்டியை ஜூலியட்டோட கவனிப்பில் பறவைங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துடுச்சு.
ஒரு நாள் வந்து ஜூலியட்டும் அவளோட ரெண்டு வயசு குட்டி தம்பியும் அந்த பறவை கூண்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவளோட தம்பி வந்து அந்த கூண்டோட கதவை திறந்துட்டான். உடனே அவங்க அம்மா இதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து அந்த கேஜ் மூடுறதுக்குள்ளே ஒரு ஃபின்ச் என்னாச்சுன்னா வெளியே ஓடி போயிடுச்சு. ஒரு செகண்டில் அது ஜன்னல் வழியே பறந்து அவங்களுடைய கார்டனுக்கு போயிடுச்சு. உடனே அவங்க அம்மாவும் ஜூலியட்டும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இந்த சின்ன பறவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணுமே, ஐயோ நிறைய க்ரோஸ் நிறைய புறாக்கள்லாம் இதை பார்த்தா கொத்தி சாப்பிட்ருமே, அது தோட்டத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அது தூரமாக பறந்துச்சா என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. ஐயோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலனா கூட ஜூலியட்டோட மம்மி அவங்க மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே தேடுறாங்க. வீட்டு தோட்டத்தில் கவனமாக பார்த்துக்கிட்டே நடந்து வராங்க. அந்த கார்டனில் ஒரு மூலையில் பழக்கத்துக்கு மாறாக நிறைய க்ரோஸ் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. இதனால் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த க்ரோஸ் எல்லாமே வந்து அவங்க விரட்டி விட்டுட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அவங்க நினச்சது போலவே அங்கே ஒரு ஃபின்ச் வந்து அந்த பூத்தொட்டிக்கு நடுவில் பதுங்கியிருந்துச்சு. அவங்க அதை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அது என்ன பண்ணிடுச்சு, மறுபடியும் பறந்து போயிட்டு இன்னொரு பூத்தொட்டிக்கு நடுவில் போய் பதுங்கிக்கிடுச்சு. உடனே மறுபடியும் அவங்க பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க முயற்சி பண்ண பண்ண அது நிறைய இடத்துக்கு போய் போய் பறந்துட்டே போகுது. உடனே அவங்க மம்மி யோசிக்கிறாங்க, அது பறந்து தெருவுக்கு போயிடுச்சுன்னா இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அதை பிடிக்க முடியாதே, அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரோஸ்லாம் சுற்றிட்டுருக்கே, அது பறக்கும்போது அதை கொத்திடலாமே, எப்படியாச்சும் அதை ஏதாச்சும் பண்ணணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, ஜூலியட் கீழே சொல்லி ஒரு டவல் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜூலியட்டும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வரா. உடனே அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்க, அந்த டவலை போட்டு அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபின்ச்சஸ் வேகமாக பறந்து தெருவுக்கு போயிடுச்சு. அடுத்த செகண்டே அங்கிருந்த க்ரோஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அதை கொத்த பார்க்குது. ஜூலியட் பயந்து அலறா. உடனே அவங்க மம்மி வந்து தெருவுக்கு ஓடி வந்து அந்த கையில் வச்சுருந்த அந்த டவல் எடுத்து அதை விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபின்ச் வந்து பறந்து சட்டுன்னு ஒரு காக்கா என்ன பண்ணுச்சு, அதோட காலால் அது கவ்விக்கிட்டு மேலே பறந்துடுச்சு. உடனே அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து மேலே தூக்கி எறிகிறாங்க. அந்த அடிப்பட்ட காக்கா என்ன பண்ணுச்சு, அந்த ஃபின்ச்சஸை வந்து தெரு ஓரத்தில் ஒரு முட்புதரில் வந்து போட்டுட்டு அது பறந்து போயிடுச்சு. உடனே அவங்க அம்மாவும் கிறிஸ்டியும் அந்த முட்புதர்கிட்ட போகிறாங்க. அவங்க மம்மி வந்து அந்த முள்ளுக்குள்ளே கையை விட்டு அப்போது அந்த ஃபின்ச்சஸை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முள்ளெல்லாம் கையை அவங்க கையை கீறுது. அவங்க முள் வந்து அவங்க கையை குத்தி ரத்தம் வருது. பட் அதை கூட அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேர்டை கவனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு அந்த ஃபின்ச்சஸை வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை கூண்டுக்குள்ளே வச்சு அழகாக அதை சேஃபாக்கிடுறாங்க. மம்மி அதுக்கு அடிபட்டுடுச்சா, கவலையோடு கேட்குறான் நம்ம ஜூலியட். இல்லைம்மா, நல்ல வேலை அந்த காக்காயோட கால் நகம் அதை குத்தலை, அதனால் அதுக்கு காயம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபின்ச்சஸ் ரொம்ப மோசம் மம்மி, இதை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனாலும் இது நம்மளை விட்டு ஓட பார்க்குதே, நீங்கள் இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, பட் உங்கள் கையில் கூட கீறி ரத்தம் வருது, ஆனாலும் கூட இந்த ஃபின்ச்சஸ் வந்து கிட்ட வராமல் பறந்து போக பார்க்குது, இதுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை மம்மி அப்படின்னு ஜூலியட் சொல்கிறா. இதுவும் நம்ம போல தான், நாமும் பல சமயங்களில் இதை போல தானே நடந்துக்கிறோம். அவங்க அம்மா சொன்னது நம்ம ஜூலியட்டுக்கு புரியாமல் அவங்க மம்மியே பார்க்குறா. ஏசப்பாவும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறாரு, ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம விருப்பப்படி வழி விலகி போகிறோம். அதனால தான் சாத்தான் கையில் அகப்படாமல் இருக்க ஏசப்பா நம்மளை தேடி வந்தார், நம்மளை காப்பாற்ற தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தினார். இருந்தாலும் நாம் நன்றி இல்லாதவர்களாயும் நம்மை தேடி வந்த அவரோட அன்பை உணராதவர்களாயும் தான் இருக்கிறோம். எனக்கு புரியுது மம்மி, நீங்கள் மட்டும் இந்த ஃபின்ச்சஸை தேடி போய் காப்பாற்றாமல் இருந்திருந்தா அது காக்கா கிட்ட அகப்பட்டு செத்து போயிருக்கும். அதுபோல தான் ஏசப்பா நம்மளை தேடி இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தா நாமும் சாத்தான்கிட்ட அகப்பட்டு அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்னு ஜூலியட் சொன்னான். அன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்தால் ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சு கொண்ட அந்த ஜூலியட், நான் என்றைக்கும் ஏசப்பா விட்டு விலகாமல் அவர் பாதுகாப்புலையும் இருப்பேன் அப்படின்னு அவளோட மனதில்
உறுதி செஞ்சு கொண்டார். நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்னு ரோமர் 5:8 சொல்லுது சில்ட்ரன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஸ்டோரி எல்லாரும் கேட்டீங்களா? அம்மா அந்த ஜூலியட்டும் அவங்க அம்மா கிறிஸ்டியும் ரொம்ப சேஃபா அன்பா அந்த பேர்டை பாத்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாங்க, அப்படித்தானே? ஆனா அந்த குருவிக்கு என்ன ஆசை வந்துச்சு? எப்படியாவது வெளியே பறந்து போயிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால ஒரு சின்ன கேப் கிடைச்சதும் அது என்ன ஆயிடுச்சு, வெளியே பறந்து போயிடுச்சுல்ல குட்டீஸ். ஆமா, இதே போலதான் நம்ம பைபிள்லயும் இஸ்ரேல் மக்களை வந்து ஆண்டவர் ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்க எகிப்துல 430 வருஷம் வந்து அவங்க அடிமைகளா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் சிந்தினாங்க. அந்த நேரத்துல எப்படியாவது இந்த ஜனங்களை வந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணாங்க, மோசே அந்த இடத்துல அனுப்பி அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் 40 வருஷம் வனாந்திரத்துல இவங்களை வழி நடத்தி கானானுக்கு நேரா கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் வந்து பழசாகி போகல, அவங்க சப்பல் கூட எதுவுமே ஆகல அப்படின்னு நம்ம வேதாமத்துல வாசிக்கலாம் குட்டேஸ். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து பாலைவனத்துல அந்த வனாந்திரத்துல நடந்து வரும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல கண்மலை இருந்து தண்ணீர் கிடைக்க செஞ்சாங்க. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இல்ல அது. அப்புறமா அவங்களுக்கு பசியான நேரத்துல வானத்துல இருந்து மன்னா என்கிற அந்த உணவை கொடுத்து அவங்கள போஷித்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காங்கல்ல, அவ்வளவு வல்லமுள்ள கர்த்தர் தான் நம்மோட இருக்காங்க. ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டிய அவங்களாவே பண்ணிட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டிய பண்ணி இந்த தேவன் தான் எங்களை எகிப்துல இருந்து வழிநடத்தின தேவன் சொல்லி அவங்க அதை வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை அந்த இஸ்ரவேல் பீப்புள்ஸுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாங்க. அன்பை விட்டு வழி விலகி போனனால நிறைய பேர் வந்து அதுல இறந்து போயிட்டாங்க. பாருங்க, இந்த இஸ்ரேல் பீப்புள்ஸ் எகிப்துல இருந்து வரும்போது நிறைய தடைகள் வந்துச்சு. இடையில செங்கடல் வந்துச்சு, ஜெரிகோவால் இருந்தது, ஜோர்டான் ரிவர் இருந்தது. இது எல்லாத்தையும் தடையெல்லாம் மாற்றி அன்பா ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகா வழி நடத்தினாங்க. ஆனா நீங்க இந்த ஸ்டோரியில கேட்டீங்க இல்ல, அந்த குருவிய அந்த காக்கா குரோ வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டுச்சுல்ல, ஆனா அந்த கிறிஸ்டியவும் அவங்களோட டாட்டர் அந்த ஜூலியட்டும் போய் அதை திரும்ப எவ்வளவு சேஃபா எடுத்துட்டு வந்து பாதுகாத்தாங்க. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை அவ்வளவு அன்பா அணைச்சு பாதுகாத்தாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்குறாங்க. என்ன இவர் எங்களுக்கு பண்ணிட்டாரு, நாங்க இன்னும் எகிப்துக்கு போனா இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்க முறுமுறுக்குறாங்க. ஆண்டவருக்கு பெரியமில்லாத காரியங்களை அந்த ஜனங்க செஞ்சதுனால அது நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் குட்டேஸ், அவருடைய பிள்ளைகளா நாம இருக்கணும், அவருடைய செட்டின் கீழே இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா அநேக நேரத்துல நாம அந்த குருவிய போல ஆண்டவருடைய கரத்தை விட்டு நம்ம வெளியே போயிடலாமான்னு நினைக்கிறோம் இல்ல. அப்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தை விட்டு வெளியே போனா சாத்தானுடைய விதையில நம்ம மாட்டிக்கொள்வோம். அப்போ அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் உங்க அன்பை விட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு உங்க செட்டையை விட்டு நான் விலகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை வழி நடத்துவாங்க. இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை நீங்க பாருங்களேன், பாஸ்ட் 1.5 இயர்ஸா ஒரு சின்ன வைரஸ்னால எவ்வளோ நம்ம எல்லா கண்ட்ரி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே அவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ ஃபிளட்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம், நிறைய தீமைகள் நம்ம சுற்றி நடந்துட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ அன்பா நம்மளை வந்து ஆண்டவர் பாதுகாத்து வருகிறாரு, எவ்வளோ அன்பா நம்ம நேசிக்கிறாங்க. அவர் வந்து நம்முடைய தேவன் சொந்த குமாரனிடம் பாராம அவர் அந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மறித்து ரத்தத்தை சிந்தினாங்கல்ல, எவ்வளவு பெரிய அன்பு அது.
நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய பிள்ளைகளை நம்ம மாறும்போது கண்டிப்பாக பரலோகத்துக்கும் பரலோகத்திலேயே நம்ம ஆண்டவரோட கூட சேர்ந்து அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்குள்ள டாபிக் பாருங்க, எவ்வளோ அழகான டாபிக், இல்லை அன்கண்டிஷனல் லவ், நிலையில்லாத தேவ அன்பு. ஸோ அந்த அன்புக்குள்ள நம்ம கடந்து வருவோம்னா, அந்த அன்புக்குள் அன்புள்ளவர்களா நம்ம மாறணும்னா, நிச்சயமா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம மாற முடியும். ஓகே சில்ட்ரன், எல்லாருமே எல்லா செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான மார்க் சாப்டர் 1 and 2 க்வெஸ்சன் லிங்க்கை கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்தந்த கிளாஸ்க்கான லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் சாப்டர் 1 and 2 நீங்கள் படிச்சுட்டு அந்த லிங்க்கில் கேட்டிருக்கிற அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாருமே வந்து தவறாமல் ஆன்சர் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஓகேவா சில்ட்ரன்? எஸ். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக. ஸோ நவம்பர் 14th உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எஸ் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் டேனாலே நம்ம எவ்ரி இயர் வந்து ஏதாவது காம்படிஷன் வைப்போம். ஸோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டேக்கான காம்படிஷன் நம்பர் 1 என்னென்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அக்டோபர் மாதம் வரைக்கும், அக்டோபர் 1st to 31st எல்லா எவ்வளவு உங்களுக்கு வசனங்கள் வந்து சங்கீதத்திலேருந்து மனப்பாடம் பண்ண முடியுமோ அத்தனை வசனங்களையும் மனப்பாடம் பண்ணி உங்களுக்கான உங்கள் கிளாஸ் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அனுப்பியிருப்பீங்க இல்லையா சாமில். ஸோ அந்த வசனங்கள் இல்லாமல் புதுசாக சங்கீதத்திலேருந்து நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ அந்த மனப்பாடம் பண்ணி அனுப்பின வசனங்கள் இல்லாமல் மிச்ச வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும். ஸோ யாரெல்லாம் வந்து அதிகமான வேர்சஸ் ரிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சில்ட்ரன், ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். நல்லா யாரெல்லாம் வந்து அதிகமாக வசனம் ரிசைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்குது. ஸோ மறக்காதீங்க, தவறாமல் இன்னையிலேருந்தே வசனங்களை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? எஸ். Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Okay children, இப்போ எல்லாரும் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி வைண்ட் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவங்களுடைய பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க, கெவின் செபாஸ்டியன் அண்ட் ரயான்சன். ஸோ நீங்களும் அவங்களுக்காக இப்போ ப்ரே பண்ண போகிறீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஸோ எல்லாருமே ப்ளீஸ் ஜாயின் யர் ஹேண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் யர் ஐஸ். அன்புள்ள இயேசு சுவாமி, தகப்பனே, மறுபடியுமாக ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற ராஜாவே அப்பா, தொடக்கம் முதல் முடிவு பரியந்த ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு அப்பா செக்மெண்ட்லேயும் உங்களுடைய கரம் அப்பா இருந்தப்பா எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் பாடின பாடல்கள், கேட்ட டிவோஷன்ஸ் எல்லாவற்றையும் தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. இது எல்லாமே இயேசுப்பா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உபயோகம்ல தான் இருக்கணும் சுவாமி. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் சுவாமி. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்க, எல்லா ஆபத்துக்கும் விலக்கி அப்பா இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அது சீக்கிரத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் தகப்பனே ஒருவரை ஒருவர் அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் மறுபடியுமாக உங்களை தரிசிக்க போகிறோம். அதற்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரத்தில் கூட ரயான்சனையும் கெவின் செபாஸ்டியும் இந்த கரத்தில் கொடுக்குறேன்னப்பா பிள்ளைகள். அப்பா தகப்பனே வாழ்க்கையில் இன்னொரு வருடத்தை அப்பா ஆண்டவரே நீங்கள் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவையில்லைங்க அளத்தினால அப்பா பிள்ளைகளை பூர்த்தி செய்யுங்க சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ராஜாவே. எல்லாவற்றையும் இந்த கரத்தில் அப்பா தாழ்த்தி கொண்டு வருமையாக கற்பனைக்கிறேன். இந்த வாரம் முழுதும் அப்பா அவனுடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து வழிநடத்தும்படியாக நினைச்சு வைக்கணும் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ள வழிநடத்த நீ பேசுகிற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
The general session is over. To go to your respective classes, please click the link in the description box. Beginner kids, click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Juniors, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. Senior high students, click the senior high link. And we will see you in class.